Hi friends, welcome to Samaikalam Rusikalam. இன்னைக்கு வந்து நாம chicken manchurian எப்படி பண்றது பார்க்கலாம். இப்போ நாம chicken manchurian பண்றதுக்கு first நாம chicken-அ marinate பண்ணிரலாம். அதுக்கு வந்து நான் 1/4 கிலோ வந்து boneless chicken வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். அத போட்டுக்கலாம். அடுத்து 1 டேபிள்ஸ்பூன் மைதா, 1 டேபிள்ஸ்பூன் corn flour, அப்புறம் 1 டீஸ்பூன் வந்து chili powder, அப்புறம் 1 டீஸ்பூன் வந்து soy sauce, அப்புறம் 1 டீஸ்பூன் vinegar. அப்புறம் கொஞ்சம் பெப்பர் போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு. அப்புறம் ஒரு முட்டை ஊற்றிக்கலாம். இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ சிக்கன் வந்து ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊறட்டும். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. நம்ம வந்து மேரினேட் பண்ணி வச்சிருக்க சிக்கனை வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாருங்க சிக்கன் வந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்ம மஞ்சூரியன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு வந்து ஒரு ஃப்ரை பேன் எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு 8 பூண்டு வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை போட்டுக்கலாம். அது கூடவே ஒரு 3 பச்சை மிளகாவை இந்த மாதிரி கீறி வச்சிருக்கேன், போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பூண்டு ஃப்ரை ஆனதுமே வந்து நான் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கியூப்ஸ் கியூப்ஸா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை போட்டுக்கலாம். இது கூட கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். நிறைய போடாதீங்க, ஏன்னா சாஸ்ல எல்லாம் உப்பு இருக்கும். இப்போ வெங்காயம் வந்து நல்லா கிறிஸ்ப் ஆயிருச்சு. இப்ப அடுத்து வந்து நான் வந்து குடமிளகாய் வந்து இந்த மாதிரி கியூப்ஸா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை போட்டுக்கலாம். இப்போ நம்ம சாஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். நான் வந்து 1 டேபிள்ஸ்பூன் சோய் சாஸ் வச்சுருக்கேன், அடுத்து 1 டேபிள்ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப், அடுத்து 1 டேபிள்ஸ்பூன் சில்லி சாஸ். இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். இப்போ இதில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ இது கூட நான் 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு வச்சுருக்கேன், அதை வந்து தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா பேஸ்ட் மாதிரி கலந்துக்கலாம். நல்லா கொஞ்சம் தண்ணியாகவே கலந்துக்கோங்க. இப்போ இதை வந்து இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இது கூடவே நம்ம வந்து கொஞ்சம் பெப்பரும் போட்டுக்கலாம். யூஸ்வலாக மஞ்சூரியன் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்க்கெலாம் நீங்கள் பெப்பர் ஜாஸ்தியாக போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட் இருக்கும். பெப்பரும் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இது கூட நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கனை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அது போட்டுட்டு அந்த சாஸ் எல்லாம் வந்து சிக்கன் கூட நல்லா கோட் ஆகணும், நல்லா கலந்து விடுங்க. இப்போ சிக்கன்லாம் நல்லா கோட் ஆயிடுச்சு சாஸில். இப்போ வந்து நான் கடைசியாக கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் வந்து தூவி விட போகிறேன். அப்புறம் அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான சிக்கன் மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்து ஃபீட்பேக் சொல்லுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.